ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்துள்ள பாலக்கரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் பட்டியலின மாணவர்களை தலைமை ஆசிரியர் கீதா கழிவறை சுத்தம் செய்ய வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாணவர்களின் பெற்றோர் வட்டார கல்வி அலுவலரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி இடுமன் மலையில் தீ வைத்த நபரை பிடித்த பொதுமக்கள் சரமாரி அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இடுமன்மலை பகுதியில் உள்ள மரங்கள் நேற்று இரவு திடீரென தீப்பிடித்து எரிந்தன. இதுகுறித்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின்படி அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இதனிடையே கள்ளிகளை எடுத்து தீ வைத்து எரித்த நபரை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்த நிலையில் விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரியவந்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலையில் சுற்றித் திரியும் மாடு முட்டி 15 பேர் காயமடைந்தனர். அந்த மாட்டை பிடிக்க முயற்சி செய்தவர்களையும் ஜல்லிக்கட்டு காளை போல் முட்டி தூக்கி எறிந்தது. 2 மணி நேரத்திற்கு பின்னர் மாடு பிடிக்கப்பட்டு நகராட்சிக்கு சொந்தமான இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இடத்தில் கட்டி வைக்கப்பட்டது. பிற நகரங்களைச் சேர்ந்த அவர்களைப் போல மேட்டுப்பாளையத்திலும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க கோரி இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. அத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையிலும் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சாலையின் குறுக்கே நின்ற டிராக்டர் மீது இருசக்கர வாகனம் மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேப்பாளரத்தம் கிராமத்தில் சாலையை கடப்பதற்காக டிராக்டர் ஒன்று சாலையின் குறுக்கே நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த தரணி என்ற கல்லூரி மாணவர் டிராக்டர் மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் ரத்தஞ்சய் ராஜா பின்னோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தவாறு பாக்ஸிங் பலகை 8000க்கும் அதிகமான முறை குத்தி நோபல் உலக சாதனை படைத்தார். இவருக்கு மதுரை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் IPS பரிசு வழங்கினார். ஏற்கனவே கடந்த மாதம் செய்த மற்றொரு சாதனையை இவரே முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை வடபழனி அரசு கல்லூரி விடுதியில் இரவு உணவு சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருநகரில் உள்ள விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சாம்பார் சாதமும் முட்டையும் வழங்கப்பட்டுள்ளது. இதனை சாப்பிட்ட 4 பேருக்கு மறுநாள் காலை வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை மேலும் 7 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவர்களும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விடுதியில் பயன்படுத்தப்படும் குடிநீர் ஆய்வு செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்ட பன்ருட்டி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஐயப்பன் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. வாரிசு படம் வெற்றி பெற வேண்டுமென அவர்கள் ஐயப்பனை வழிபட்டனா்.